அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு நஅஊது பில்லாஹி மின் ஷர்ரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா வயஹ்துஹு ஃபலா முதில்லல்லாஹ் வயஹ்துஹு ஃபலா ஹாதியலா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரஸூலுல்லாஹ். அம்மா பாத், இஸ்லாத்தின் ஐந்து கடமைகள் உள்ளன. அதில் நான் தொழுகை பற்றி பேச வந்துள்ளேன். தொழுகையின் அவசியம் பற்றி அல்லாஹ்வும் நபி அவர்களும் கூறுவதை கேளுங்கள். நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிப்பிட்டு கடமையாக உள்ளது. இறை மறுப்புக்கும் முஸ்லிமான அடியானுக்கும் உள்ள வேறுபாடு தொழுகை விடுவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எப்படி தொழுகணும் என்றால், என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏற்படும் நன்மைகள் ஐவேளை தொழுகை, ஒரு ஜும்மாவில் இருந்து மறு ஜும்மா ஆகியவை அவற்றில் இருந்து சிறு பாவங்களுக்கு பரிகாரம் ஆகும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று பலமுறை அல்லாஹ் திருக்குறானில் கூறுகிறான். தொழுகை மற்றும் பொறுமை மூலம் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். எனவே நாம் அனைவரும் உணர்ந்து சொர்க்கத்தில் ஒன்று கூடுவோம் என்று அல்லாஹ்வின் தௌஃபிக் பெற்றவனாக ஆவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.